வணக்கம் நண்பர்களே, சோகோ இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் சீரீஸில் நீங்கள் நம்ம 4வது ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம்னா அனகிராம். அனகிராம்னா என்ன? அனகிராம்னா என்னன்னா ரெண்டு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த ரெண்டு வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் வாசித்து பார்த்தோம்னா வேற வேறையாக இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு வேர்டோட ஸ்பெல்லிங்கை பார்த்தோம்னா ஈக்குவலாக இருக்கும். இதில் இருக்கிற சேம் கேரக்டர்ஸ் இதுலேயுமே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அனகிராம். அப்படி இருக்கா அப்படின்னு அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுல இருக்கிற வேர்டு இந்த ரெண்டாவது வேர்ட்லயும் இருந்துச்சுன்னா அது அனகிராம்னு சொல்லுங்க, இல்லைன்னா நாட் அனகிராம் அப்படின்னு சொல்லுங்கன்னு அவங்க கொஸ்டினா கேட்டுறாங்க. இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தவொடனே ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணும். இந்த எஸ் ஒன் அப்படிங்கிற வேர்டோட லென்த் எவ்வளோ இருக்கு, எஸ் டூ அப்படிங்கிற வேர்டோட லென்த் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தேவையில்லை. இதுக்கு எவ்வளோ லென்த், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஆறு லென்த் இருக்குன்னா இதுவுமே ஆறு லென்த் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது அனகிராமமா இருக்க முடியும். அனகிராமோ நாட்டன் அனகிராமோ நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல ஆறு கொடுத்துட்டு ரெண்டாவது ஏழு கொடுத்தோம்னா எப்படி இந்த இடத்துல இந்த ஒரு கேரக்டர் மிஸ் ஆகுதுல, கண்டிப்பா நமக்கு ஃபெயில் தாங்க போகுது. அதனால ஃபர்ஸ்டே நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணிடுறோம், இந்த எஸ் ஒன் அப்படிங்கிற வேர்டும் எஸ் டூ அப்படிங்கிற வேர்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடுறோம். இதை ஒரு கண்டிஷனா செக் பண்ண பிறகு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்ம உள்ள நெக்ஸ்ட் டே ப்ராசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். அதுக்காக நம்ம கண்டினியூவா அதே பண்றதுனால ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏ எடுப்போம். இந்த ஏ எடுத்து இந்த ரெண்டாவது ஸ்ட்ரிங்ல இருந்து இந்த ரெண்டாவது வேர்ட்ல இருந்து ஒன்னு ஒன்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது ஏவும் என் ஈக்குவலா இருக்கா, அப்புறம் ஏவும் ஏவும் ஈக்குவலா இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணும்போது எப்ப ஈக்குவலா இருக்கு அப்படின்னு வருதோ அந்த இடத்துல என்ன பண்றேன்னா அந்த ஏவை தூக்கிட்டு ஒரு சின்னதா ஒரு டபுள் கோட்ஸ் ஒன்று போட்டு விட்டுருந்தேன். இப்போ இந்த இடத்துல ஈக்குவலா ஆயிடுச்சு. ஈக்குவலா ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா நகரம், அதாவது இந்த ஏ ஆடும் ஏ காலியான பிறகு என்ஜிஏஆர்ஏஎம் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இந்த என் வந்து இதுல இருக்கான்னு பார்ப்பேன். என் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரோட கம்பேர் பண்ணுவோம்னா என் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதையுமே எடுத்து விட்டுட்டு இது பல ஒரு ரெண்டு டபுள் கோர்ஸ் கொடுத்துருவேன். அப்போ இந்த சைட்ல அப்படியே என் போனவுடனே கரம் அப்படின்னு மாறிடும். இப்போ மூணாவதா ஒரு வேர்டை பார்ப்பேன். மூணாவதா ஒரு வேர்டை பார்த்தோடனே இந்த இதில் அந்த ஏ இருக்கா அப்படின்னு பார்த்துருவேன். ஏ இருந்துச்சுன்னா அதையுமே எடுத்து விட்டுருவேன். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே எடுத்து ஒன்ஸ் அது ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு உடனே அந்த லூப்பை பிரேக் பண்ணிடணும். நம்ம சப்போஸ் பிரேக் பண்ணாமல் விட்டோம்னா அந்த ஜே லூப் அப்படியே ரன் ஆகிட்டே போகும். நம்மளோட கண்டிஷனே ஃபர்ஸ்ட் ஒன் டைம் மட்டும் தான் அதை எடுக்கணும். அதனால நம்ம அந்த பிரேக் கண்டிஷன் கொடுத்துட்டோம்னா இந்த இன்னர் லூப்பில் நம்ம கொடுப்போம்ல அது அப்படியே பிரேக் ஆகிடும். இப்போ நாளாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஜியை பார்ப்போம். ஜி இங்க பக்கம் இருக்கான்னு பார்ப்போம். அதே இந்த ரெண்டு ஏக்கு ஒரு ரெண்டு ஏ கேன்சல் பண்ணி விட்டுருவோம். இந்த பக்கம் ஏவும் போயிடும். அப்போ ஜி ஆர்ஏஎம்னு இருக்கும். அப்புறம் ஜியை எடுப்போம். ஜி எடுத்து இதை அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வருவோம். இங்கே ஆல்ரெடி எல்லாமே ரெண்டுமே காலியாக போயிட்டு இந்த இடத்துல ஜி வரும், ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். அப்புறம் இந்த ஜீவையும் தூக்கிட்டு டபுள் கோர்ஸ் போட்டுட்டு இமிடியேட்டாக பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணோன்னா இந்த இதுக்கு ஒர்க் ஆகிற லூப்பு பிரேக் ஆகிடும், திரும்ப மேலே போகும். இந்த ஆறு எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி இந்த ஆறு இடத்துல வந்து இதை தூக்கிட்டு இந்த ஆறு அப்படியே காலியாகும். அப்புறம் ஜியும் காலியாகிடும், ஏஎம்னு மட்டும் இருக்கும். அப்புறம் ஏவை எடுப்போம். ஏவை அடித்தோடனே திரும்ப ஏவும் காலியாகிடும். லாஸ்ட்டாக அந்த எம்மும் எல்லாம் போன பிறகு அந்த ஸ்ட்ரிங்கில் வெறும் இந்த மாதிரி டபுள் கோர்ஸ் டபுள் கோர்ஸாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எஸ் டூ அப்படிங்கிற வேர்டில் வந்து எதுவுமே இருக்காது, அதோட மொத்த லென்த் வேல்யூ நமக்கு ஜீரோவாக மாறிடும். இன்கேஸ் நம்ம தப்பி தவறு இந்த டபுள் கோர்ஸில் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட்டோம்னா இந்த ஒவ்வொரு ஸ்பேஸுமே ஒரு ஒரு கவுண்டாக எடுத்துரும். அதனால நம்ம வெறும் ஸ்பேஸ் கொடுக்காம அந்த டபுள் கோர்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது இதோட லென்த் வேல்யூ ஜீரோவாகவே இருக்கும். ஜீரோவாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இதில் இருக்கிற எல்லா வேர்டுமே இதில் வந்து அடிபட்டுருச்சு. அப்போ இது அனகிராம்னு சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு ஏக் பதா ஏதாச்சும் ஒரு வேற வேர்ட் வி அப்படின்னு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க, இல்லை சி ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, இதோட செக் பண்ணிட்டே வருவோம். இந்த வி மட்டும் தனியாக இருக்கிற கேரக்டர் மட்டுமே அடிபடாது. அப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்கும், இதோட எஸ்டூ அப்படிங்கிற ஒரு வேர்டில் இந்த வி மட்டுமே கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். அப்போ அதோட லென்த்து பார்த்தோன்னா நமக்கு ஒன்றாவே இருந்திருக்கும். அப்போ அது அனகிராம் நம்மளால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதுதானே. அப்போ இந்த மாதிரி ரெண்டு வேர்டு கொடுத்துட்டு ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணி போட்டதுனே அதோட லென்த்து வந்து ஜீரோவாக மாறணும். அப்படி மாறுனுச்சுன்னா அது அனகிராம்னு சொல்ல போகிறோம், மாறலைன்னா நாட்டு அனகிராம்னு சொல்ல போகிறோம். இந்த ஒரு லாஜிக்கே அப்படியே நம்ம எப்படி ப்ரோக்ராம் போறதுன்னு பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங் எஸ் ஒன் அப்படிங்கிற வேரியபிள்ல கேட் அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்ட்ரிங் எஸ் டூ அப்படிங்கிற வேரியபிள்ல ஆக்ட் அப்படிங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்.
நம்ம பேசுன மாதிரி சி எடுத்து இந்த ஸ்ட்ரிங் டூ ஃபுல்லாவே நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம்ல. அதெல்லாம் என்ன பண்ணனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க லூப் பண்ண போறோம். அதனால ஃபார் லூப் ஒன்னு போட்டுக்கிறேன். இந்த ஃபார் லூப்ல ஐயோட இனிஷியல் வேல்யூவா ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டு ஐ லெஸ் தென் இந்த S1.length வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் முடிஞ்சதும் ஐயோட வேல்யூ ஒன்னு ஒன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப் குள்ள வந்துடுறேன். இப்ப லூப் குள்ள வந்தவொடனே ஐ ஜீரோங்கும் போது இந்த சி எடுத்துரும். இந்த சி எடுத்து இந்த ஸ்ட்ரீ S2ங்கிற ஸ்ட்ரீம் ஃபுல்லா நான் இட்ரேட் பண்ணல. அதனால இன்னர்ல நான் இன்னொரு லூப் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லூப்புக்கு ஜே அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இன்ட்டு ஜே ஈக்குவல் டு ஜீரோ ஜே லெஸ் தென் S2.length வரைக்கும் போகணும். அதே மாதிரி லூப் முடிஞ்சதுமே ஜேவோட வேல்யூவை ஒன்னு ஒன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்லிட்டு உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தோடனே என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொன்னும் எடுத்து கம்பேர் பண்ணணும். கம்பேரிசன் பண்றதுனால நம்ம இஃப் கண்டிஷனுக்கு போறோம். S1.charAt(of) இந்த கேரக்டர் அட்டுங்கிறது ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு லெட்டரை மட்டும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால கேரட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்றோம். அதுல இந்த ஐ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டோம்னா இங்க ஐ ஜீரோன்னு வந்துடும். ஜீரோங்கும் போது சி எடுத்துட்டு இந்த சி என்ன ஆகும்னா ஈக்குவல் டு ஈக்குவல் டு S2.charAt(of) ஜே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஐ வேல்யூ எடுத்து ஒன்னும் ஜே இந்த S2ல இருந்து ஒன்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ, ட்ரூ ஆனவுடனே நான் என்ன பண்றேன், S2ங்கிற வேரியபிள்ல S2.replace first அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட்ங்கிறது ஏன் கொடுக்குறோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரீப்ளேஸ்னு கொடுத்தோம்னா இங்க சி வந்து ஒன் டைம் வந்திருக்கனால பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ரெண்டு மூணு டைம் வந்திருக்குன்னா அத்தனை டைமும் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இந்த ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் சியை ரிமூவ் பண்ணுவோம். எதை ரிமூவ் பண்ண போறோம், ஸ்ட்ரிங் S1 அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற அந்த ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ வச்சிருக்கல அதை தான் நான் ரிமூவ் பண்ண போறேன். அதனால S1.charAt(i) அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்ட்ரிங்க நான் பிளேஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கம்பைலேஷன் எரர் வருது. அதாவது ஸ்ட்ரிங்கோட ரெண்டு ரீப்ளேஸ் ஃபர்ஸ்டோட ரிட்டர்ன் வேல்யூ ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த கேரட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால கேரக்டரா அதை ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு ஸ்ட்ரிங்கா மாத்தணுங்கிறனால நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து அதோட கன்கேட்னேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த எரர் மெசேஜ் போயிடுச்சு. ஒன்ஸ் எனக்கு ஈக்குவல் ஆனவுடனே நான் இந்த ஜே லூப்பை என்ன பண்றேன், பிரேக் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் சி வரும், ஏவோட கம்பேர் பண்ணும், நாட் ஈக்குவல் ஆயிடும். ரெண்டாவது சி டைம் வந்து கம்பேர் பண்ணும், ஈக்குவல் ஆனவுடனே உடனே இந்த ஜே லூப் எனக்கு பிரேக் ஆயிடணும். ஜே லூப் பிரேக் ஆகி ஐயோட வேல்யூ ஒன்னு இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த S2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ல C ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஏ டி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏ எடுக்கும், இங்க ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும் போதே ஏவும் ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் டி எடுக்கும், டீயும் இங்க செக் பண்ணும்போது டீயும் ரிமூவ் ஆயிடும். லாஸ்டா S2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ல எனக்கு எந்த ஒரு வேல்யூவும் இருக்காது, அதாவது ஜீரோவா இருக்கும். அந்த மாதிரி ஜீரோவா இருக்கும் போதுதான் நான் கண்டிஷனை செக் பண்ணி பாக்குறேன். என்னன்னா S2.length ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு பாக்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா System.out.println நான் given word is anagram அப்படின்னு கொடுத்துருவேன். given word is anagram. இன் கேஸ் அந்த இதுல ஜீரோக்கு பல ஏதாச்சும் ஒன்னு ஒன்னுக்கு மேல ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதனால else ஸ்டேட்மெண்ட்ல given word is not anagram அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த ப்ரோக்ராம் நான் அப்படியே சேவ் பண்றேன், ரன் பண்றேன் பாருங்க. கிவன் வேர்டு சனகிராம்னு வந்துருச்சு. இதே நான் இந்த இடத்துல இன்னொரு வேரியபிள் கொடுக்குறேன், ராட்டு கேட்டு அப்படின்னு கொடுத்துட்றேன். கேட்டு ராட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஆறு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ என்ன ஆகும், S2ங்கிற வேரியபிள்ல ஒன்னு அப்படிங்கிற லென்த் ரிட்டனா இருக்கும். அதனால வந்து கிவன் வேர்டு இஸ் நாட் அனகிராம் அப்படின்னு சொல்லுது. அவங்க கொடுத்த இன்னொரு டெஸ்ட் கேஸையும் செக் பண்ணி பார்ப்போம். அவங்க அனகிராம் நகரம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுத்தாங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுவும் எனக்கு நமக்கு அனகிராம் தான், அதனால அனகிராம்னு வந்துருச்சு. அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.